திருப்பூரில் மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக இரண்டாவது நாள் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் தருவாயில் வேலை நிறுத்தம் காரணமாக 200 கோடி வர்த்தகம் பாதிக்கப்படுவதோடு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் போனஸ் இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. இந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய இன்றைய இரண்டாவது நாள் போராட்டத்துல போனஸ் பிரச்சனை உண்மையிலுமே தலைவிக்கிறதுன்னு சொல்லலாம். நிறைய தொழிலாளர்கள் போனஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தவிக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஜவுளி உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது ஸ்பின்னிங் மில், ஓஇ, சூல்சர், விசைத்தறி, சைசிங் போன்ற நிறுவனங்களால பஞ்சுகள் கொள்முதல் செய்யப்பட்டு அதை நூலா மாத்தி பாவா மாத்தி விசைத்தறி கொடுத்து அதை காரா துணி உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி செய்வது வாடிக்கை. இதுல குறைந்தது 2 லட்சம் தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமா 5 லட்சம் தொழிலாளர்கள் அன்றாட வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க. இந்நிலையில 5000க்கு மேற்பட்ட இதன் நிறுவன உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. இந்நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தைய மின் கட்டணத்திலே எங்களுக்கு அமல்படுத்தி சொல்லுங்க, பீக் அவர்ஸ் கட்டணத்தை ரத்து செய்யுங்க, நிலை கட்டணத்தை தள்ளுபடி செய்யுங்க இப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பெரும்பாலும் முன்வைத்து 200 சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு இன்று வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற அலுவலகங்களிலுமே இந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் மின்னுகிறவர் அனைவரும் ஒருங்கிணைந்து மனு கொடுக்கறதுக்கான போராட்டத்துக்கு ஆயத்தமாகறாங்க. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கு 10 கோடி மீட்டர் துணி உற்பத்தி ஆயிருக்கணும், அதுல வந்து 200 கோடி உற்பத்தி பராம பரிமாற்றங்கள் வந்து இன்றைக்கு முடங்கியிருக்குன்னு சொல்லலாம். மேலும் வந்து ஏற்கனவே காரா துணி உற்பத்திக்கு ரயான் நூலை மிக்ஸ் பண்ணி பண்ற ரயான் நூலை சைனாலிருந்து கொள்முதல் பண்ணி பண்ற காரணத்தினால காட்டன் துணி இந்த பகுதியில முழுவதுமான கலப்படம் இல்லாத காட்டன் உருவாகிறது கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையில இதே நிலை நீடிக்கும் போது இந்த மின் கட்டண பிரச்சனைகள்னால வருங்காலங்களில் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா காரா துணி காட்டன் துணி உற்பத்தி கொள்முதல் பண்ணி சட்டையினால் சட்டை போடும்போது அது பாதி ரயான் நூல் இருக்கிறதுனால அதாவது வெந்து புழுங்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருங்கால துணிகளை உருவாக்கக்கூடிய நிலை இருக்கும் போதும் இந்த பிரச்சனை இப்போது மின்சார பிரச்சனையும் தமிழக அரசால தளர்விக்கிறது அப்படின்னு அவங்களுடைய வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்நிலையில இந்த போராட்டங்கள் போனஸ் பிரச்சனைகள் தளர்விக்கிறது அன்றாடம் இதனுடைய நிலைமைகளை நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.